ஓங்காரக்குடிலில் நடக்கும் அறப்பணிக்கு ஞானிகள் ஆசிதான் காரணம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நடைபெறுகின்ற எல்லா செயல்களும் ஆசான் ஞான பண்டிதனும் அகத்தீசனும் திருமூல தேவரும் கரூர் முனிவரும் காலாங்கி போன்ற ஞானிகள் ஆசியால் நடந்து வருவோம் நடைபெற்று வருகிறது. மேலும் அவர்கள் ஆசியால் தான் நடக்க வேண்டும். இப்போது தற்பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆசான் ஆசி பெற்றிருக்கிறோம். ஆசான் ஆசி பெறுவதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? முன் செய்த நல்வினை காரணமாக சுத்தல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வீண் ஆரவாரம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டோம். அது முன் செய்த நல்வினை தான். இல்லைன்னா நானும் ஊர் ஊராக சுற்றியிருப்பேன். இறையருள் பெறுவதற்கு அடவுள் ஆசி பெற வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றியிருப்பேன், பட்டினி கடந்திருப்பேன், எதோ செய்திருப்பேன், உடம்பை கெடுத்திருப்பேன். ஆசானுடைய ஆசி இருந்ததினால் என்ன செய்தோம்? ஞானிகள் நாமத்தை சொல்வதே தவம் என்பதை அறிந்தோம். இதற்கு பட்டினி கிடக்கவில்லை, எந்த எந்த விருத அனுஷ்டானம் கடைபிடிக்கவில்லை. ஒன்றே ஒன்று, காலையில் 10 நிமிடம் வெண்ணிற துணி தான் விரித்து உட்காருவோம். அதுக்கு ஒரு பலகை வைத்திருக்கோம், பலா பலகை, அது மேலே அமர்ந்து தான் செய்வோம். அப்போ ஓம் நந்தி சாயனமோ, ஓம் அகத்தி சாயனமோ, திருமூல தேவாயனமோ, கரூர் தேவாயனமும் சொல்வோம். நாங்கள் பல ஞானிகளை கூப்பிடுவோம், பல ஞானிகளை அழைத்து விழுந்து வணங்குவோம், ரகசியமாக விழுந்து வணங்குவோம். இந்த பூஜை தான் உண்மையான பூஜை என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மையான பூஜை. நாமத்தை சொல்லும்போது பார்க்கிறார்கள் நம்மை. இப்போ சுகபெரும ரிஷிங்கிறோம், சுகபெருமை தேவான்னு சொல்லுவோம், பதஞ்சலி முனிவான்னு சொல்லுவோம். இப்படி சொல்லும்போது ஞானிகள் பார்க்கிறார்கள், ஒரு மகான் சித்தி பெற வேணுமென்றால் 27,000 ஆண்டுகள் அவன் பூஜை செய்யணும் என்று இருக்கு. 27,000 ஆண்டுகள், இது குருநூல், குருராஜன் உள்ளே இருக்குது. ஒருத்தன் ஞானியாகனா 27,000 வருஷம் ஆகணும். அப்போ ஒருத்தன் வாசி வசப்படுகிறது, வாசி வசப்படுவதற்கு 27,000 ஆண்டுகள் பாடுபட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.